ஹாய் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேகேவி இன்ஃபோடெக் ஹோம் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் தான். இந்த ஹோம் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ஸில் உங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேஜஸ் இருக்கும். இதில் எஸ்எம்எஸ் சென்டிங், ஆட் போஸ்டிங், ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான் டீட்டெயில்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு டைப்பிங் ஜாப்ஸ் பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த எம்எஸ் ஆஃபீஸ் பிளான் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் ஃபைல்ஸ் கொடுத்துட்றாங்க. இமேஜில் இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் டைப் பண்ணி தரணும். பட் ஆனால் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணி தரணும். ஸோ இதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் பேமெண்ட் பர் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 1200 ருபீஸ் வருது. ரீஃபண்டபிள் வித் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட்டும் ரீஃபண்டபிள் பண்ணிவிட்டு ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஒர்க்கும் வந்துட்டு உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டியில் வந்து தராங்க. பேமெண்ட் பர் பேஜுக்கு வந்து உங்களுக்கு 50 ருபீஸ் தராங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 100 பேஜஸ். ஸோ மந்த்லின்னும் போது உங்களுக்கு வந்து 200 பேஜஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் பீரியட் வந்து 9 டேஸ் ஃபார் 1 ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்னா 100 பேஜஸ், 100 பேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு 9 டேஸ். பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் 5000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அக்யூரசி வந்து ரெக்வர்டு தான். ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். மேக்ஸிமம் அலௌடு வந்து 50% ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஒன்லி அலௌடு. ஸோ மோர் தேன் 50க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஐடி டெர்மினேட் ஆயிடுது. ஸோ மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிச்சு தரது இல்லாமல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணி தரணும். அதுதான் வந்து மெயின் ஒர்க்கு. ஸோ இதில் உண்டான சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பண்ணி தரணும் அப்படின்றது இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் ஃபைல் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பேஜ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பண்ணி தரணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். ஒன்ஸ் இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜில் வந்து காமிக்கும் இமேஜ் டு வேர்டு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பேஜ் நம்பர் 54701 பேஜ் 5 பேஜ் நம்பர் ஜிப் ஃபார்மேட்ல இருக்கிறதா உங்களுக்கு இமேஜ். ஸோ இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிறத பார்த்து நம்ம இந்த ஃபார்மேட்ல டைப் பண்ணி தரணும். ஸோ டைரக்டா இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண இடத்துல இருக்கிற ஜிப் ஃபார்மேட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஃபைல வந்து இந்த ஜூம் ஆப்ஷன்லாம் கரெக்டா தெரியாது. ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் பாக்குறதுக்கே ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஓபன் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் தெளிவா தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டுடணும். ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு தென் அதுக்கப்புறமா இந்த ஃபைல்ஸ் அதில் ஃபோல்டரில் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளான் 3 அப்படின்றதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் இருக்கு இல்லைங்களா, பேஜ் 54701 அப்படின்றது உங்களுக்கான ஜிப் ஃபார்மெட். இந்த ஜிப் இல்லைன்னா ஜேபக் ஃபார்மெட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பேஜ் நம்பர் 54701 இதை வந்து எப்படி டைப் பண்ணணுன்ற ஃபார்மேட்டு, இது வந்து ஜிப் ஃபோல்டர் ஃபைல். ஸோ இந்த ஜிப் ஃபோல்டர் ஃபைல வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் வித்தில் வந்து நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்லைனா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் காட்டுதோ அந்த ப்ரௌசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு கிளியராகவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து டஃப்பாக இருக்கிற ஃபீலே இருக்காது. ஸோ பிரான்ச்சஸ் டைட் டைட்லி டுகெதர் அண்ட் வேர்ண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்துட்டு கிளியராகவே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டஃப்னஸ் இருக்காது, கியூ ஈக்வலி. ஸோ எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டை வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கிறத பார்த்து நாங்கள் அப்படியே டைப் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளோட ஒர்க்கு. நீங்கள் எதுவும் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இமேஜுக்கு வந்து ஒரு ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, ஒரு 100 பேஜ் கொடுக்குறாங்கன்னா 100 எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிளான் 3 ஒர்க்கோட மெயின் டீட்டெயில்ஸ். இது தவிர உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்ததுன்னா நீங்க ஆபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம். தென் அதே மாதிரி நம்ம வெப்சைட் நீங்க ஓபன் பண்றீங்க, இந்த KKVinfotech.com வெப்சைட் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈஸி வே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வி ஆர் ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட குவரிஸ் எதுனா இருந்தா நீங்க டைரக்டா இதுல சாட் பண்ணும் போது உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை கிடைக்கும். அவங்க கொடுக்குற ஆபீஸ் டைம், ஆஃபீஸ் டைமில் வந்து நீங்கள் வந்து அவங்க கிட்ட சேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து உடனே கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.